ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கருணக்கிழங்கு புளிச்சது நான்வெஜ் சாப்பிட்ற அன்றைக்கி மீனில் செஞ்சு சாப்பிடுவோம் இல்லை இன்றைக்கி நம்ம வெஜ்ஜு தான் சாப்பிட்ணும் அப்படின்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கறேன் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கருணைக்கிழங்கு இந்த மாதிரி பெருசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்தளவுக்கு கனமாக போட்டுக்கோங்க ரொம்ப நேரம் தண்ணியில் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க அதுவே போதுமானது இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் இதுக்கு இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தேவையான உப்பு பாதி எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க லெமன் இல்லைன்னா நீங்கள் புளி தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பை மட்டும் பார்த்து செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே கருணக்கிழங்கு சுள் தண்ணியில் போடும்போது அதில் வேறு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த மசாலாவை கருணக்கிழங்கு ரெண்டு பக்கமும் நல்லா தடவி விட்டுக்கோங்க கருணக்கிழங்கு உடைய வேலை பார்த்திங்களா நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டிங்கன்னா வந்து கருணக்கிழங்கு இந்த மாதிரி மசாலா போடும்போதே உடஞ்சிரும் அதனால ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க அதுவே கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லா பக்கமும் நல்லா மசாலாவை கலந்து வச்சாச்சு ரொம்ப நேரம் ஊறணுன்னு அவசியம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் ஊறினாலே போதும் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பேனில் மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்க டீப் ஃப்ரைலாம் தேவை கிடையாது இந்த மாதிரி தவாலே ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடுறதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கலர் மாறுனதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம் நம்ம தண்ணியில் போடாமல் டேரெக்டாக மசாலா போட்டு இந்த மாதிரி தவால ஃப்ரை பண்ணோம்னா சரியாக குக் ஆகாது அதுக்காக தான் சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கணும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதை அப்படியே எடுத்து வச்சுருங்க அடுத்தது ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா பொடியை கட் பண்ண ரெண்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது செய்கிறது பார்த்திங்கன்னா ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் வந்து டேஸ்டியாக சாப்பிட்ணும்னா கொஞ்சம் மெனக்கெட்டு செய்கிறதுல தப்பே இல்லை இல்லையா இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த ரெசிபி கேரளா ஸ்பெஷல்ன்றதுனால தேங்காய் எண்ணெய் விட்டு தான் செய்வாங்க நான் நார்மல் எண்ணெய் தான் விட்டுருக்குறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட விட்டுக்கோங்க அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் லாஸ்ட்டில் நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறேன் இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதுவும் நல்லா சுருண்டு வதங்கி வந்ததுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மிளகாய் தூள் சேர்த்துருக்குறோம் அதனால இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் முதலே சொன்ன மாதிரி உப்பு மட்டும் பார்த்து செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சிடுங்க இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னன்றதை பார்க்கலாம் வாழை இலையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஸ்டவ்வில் வச்சு வாட்டி எடுத்து வச்சுருக்குறேன் அப்போ தான் நம்மளுக்கு மடிக்கும் போது வாழை இலை கிழியாமல் இருக்கும் ஃபர்ஸ்ட் அந்த மசாலாவை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோல்லையா கருணக்கிழங்கு அதை வச்சுக்கோங்க அதுக்கு மேலே இந்த மசாலாவை மறுபடியும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அதோடய மசாலா அதில் ஊறி ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ மசாலா வெளியே வராத மாதிரி வாழையிலையே மடித்து விட்டுக்கலாம் நான் மேலே ஒரு சின்ன வாழைலையும் வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து நல்லா ஃபுல்லாக கவர் ஆகும்னு மேலே ஒரு சின்னதாக ஒரு துண்டு வச்சு அதுக்கப்புறம் மடித்து விட்டுக்கிட்டு வாழைநாரை வச்சு கட்டி விட்டுக்கிட்டு அவங்களுக்கு வாழைநாரை கிடைக்கலன்னா நூல் வச்சு கூட கட்டிக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு மொத்தம் நாலு பீஸ் இருந்தது நாலுமே ரெடி பண்ணிவிட்டேன் இது எதுக்காக இந்த மாதிரி வாழை இலை வச்சு பண்ணுறோம்னா இதை ஃப்ரை பண்ணும்போது அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் வந்து அதில் இறங்கி ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இது ஃப்ரை பண்ணுறது இரும்பு தவாலை பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் நார்மல் எண்ணெயை கூட சேர்த்துக்கோங்க ஆனால் தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தவாலை வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கும் இப்போ நல்லா வந்து ஒரு பக்கம் செவ்வந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க பார்க்குறதுக்கு எண்ணெய் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது எண்ணெயெல்லாம் இழுக்காது இந்த எல்லாம் வெளியே தான் இருக்கோ உள்ளே போகாது இந்த எண்ணெயில் அந்த வாழையில் ஃப்ரை ஆகும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து அதில் மசாலாவில் இறங்கி இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி எண்ணெய் சேர்க்குறது இப்போ எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ நான் இதை உங்களுக்கு பிரித்து காட்டுற பாருங்க பார்க்கும் ரொம்ப டெம்டிங்காக இருக்கும் நான்வெஜ் சாப்பிட முடியாத அன்றைக்கி கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கரண்டக்கிழங்க பிடிச்சதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்